ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக ஒரு 6 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணலைங்க, டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து இருக்கும். 25,000 இருக்கும் ஒரு ஒரு கேட்டகரிக்கு, சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்னு பொறுத்த வரைக்கும் 8th நவம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு சேலம் மாவட்டத்துலேருந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, இங்கே வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து ஒரு 3 கோடு மாதிரி கொடுத்து மோர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கன்னா நோட்டீசஸ்ன்னு இருக்கும். அந்த நோட்டீசஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ரெக்யூர்மெண்ட்னு வரும். அதில் போய் தான் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேஜ் வந்து வரும். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன் ஸ்டாப் சென்டர் ரெக்யூர்மெண்ட் நியூஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 149 KB. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 8th நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கல, நீங்களே தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மை ரெடி பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் இணைச்சி, ஸோ இங்கே வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் கூட நீங்கள் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா நேரில் போய் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கலெக்டர் ஆஃபீஸில் போய் இந்த ஒன் ஸ்டாப் சென்டருக்கு போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மைய நிர்வாகி பணியிடத்துக்கு வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக ஒரு 6 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மைய நிர்வாகி பணியிடத்துக்கு வந்து பாருங்கள் 30,000 ரூபாய் சேலரி வந்து இருக்கும். கல்வி தகுதி வந்து நீங்கள் MSW வந்து நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரும் வந்து பாருங்கள் 23 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ முன்னனுபவம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் அரசு தனியார் நிறுவனங்களை வந்து நீங்கள் உளவியல் ஆலோசகராக வந்து ஒரு 4 வருட பணி அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் முதன்மை ஆலோசகர் பணியிடத்துக்கு வந்து 20,000 ரூபாய் சேலரி வந்து வரும். இதுக்கு கல்வி தகுதியும் வந்து பாருங்கள் MSW முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 23 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். இதுக்கும் வந்து பாருங்கள் உளவியல் ஆலோசகரில் வந்து நீங்கள் 2 வருட அனுபவம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து தொழில்நுட்ப வல்லுநர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 18,000 ரூபாய் சேலரி வந்து வரும். இதுக்கு கல்வி தகுதி வந்து BSW இல்லைன்னு BE வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் வயது வரும்போது 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இதுக்குமே வந்து நீங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் வழக்கு பணியாளர் கேட்டகரிக்கு வந்து 15,000 ரூபாய் சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்கள் BSW MSW வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து காவலர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 10,000 ரூபாய் சேலரி வந்து வரும். 8ஆம் வகுப்பு இல்லைனா 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உள்ளூரை சேர்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும். காவலர் பணியிடத்துக்கு வந்து பார்த்தோன்னா வாகன ஓட்டுநருக்கு வந்து பார்த்தோன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பல்நோக்கு உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஸோ 6,400 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும். 8ஆம் வகுப்பு இல்லை 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். வயது வரும் வந்து பாருங்கள் 21லேருந்து 40 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும். அதேமாதிரி நன்கு வந்து சமையல் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா சுழற்சி முறையில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுழற்சி முறையில் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். உள்ளூரை சேர்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் வில்லிங்கோ அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி, ஸோ நேரில் போய் இதுக்கான அட்ரஸ் சேலம் மாவட்டத்துக்கு போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மாவட்ட வாரியாக உங்களுக்கு அடுத்தடுத்து விடுவாங்க. ஸோ விடும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.